வணக்கம், பொங்கல் மீனவன். இந்த ஓடுதல் அந்த போது வருவீங்க. இதை பாருங்க, இது வந்துக்கிட்டு நம்ம கடலில் வந்த டால்பின் தான். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதை வந்து நம்ம ஓங்கின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் மற்ற எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா டால்பின் சொல்லுவோம். இது வந்து பிடிக்கக்கூடாத ஒரு மீன் தான். இது வந்து ஆழ்கடல்லையும் அதிகமாக தெரியும், நம்ம மூக்குயிர்லையும் கரை உரத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. வாடா, இந்த வருது, இந்த வருது, இந்த வருது, இந்த கிடந்தது சல். அப்படியே ஸ்லோவிலே வாங்கி நிற்கலாம் கிளம்பு. இந்த கிளம்பு, அப்படியே ஸ்லோவிலே வாடா. இதுதான் கிளம்பு, இந்த வருது. ஆ, இதுவும் நிறைய அந்த நினைக்கிறேன். இவ்வளவு ஆச்சரியம் போக்குற டன் கணக்கில் உனக்கு காமிக்க பாரு. மரியாதை கல்லுக்குள்ள இருப்பாது. அப்படியே வா, வாடா, கீழே போட்டு வாடா. நிறைய இருக்கு இந்த ஏரியாவில், ஃபுல்லா நிறைய இருக்கு. கனவானா நீங்க இந்த சைஸ்ல பாத்திருப்பீங்க. ஆனா இப்ப பார்க்க போற கனவா எவ்வளவு ராட்சச கனவா பாருங்க. பெரிய ஸ்குட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பெரிய கனவா, கடம்பான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அங்க அந்த சைட்லாம், கடம்பான்னு சொல்றாங்க. எங்க ஏரியால கனவான்னு சொல்லுவோம். எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இது சைஸை பாருங்க, கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேலதான் இருக்கும். இது வந்து அவ்வளவு பெருசு. ஒரு கடம்பாவெலாம், கனவாலாம் வந்துக்கிட்டு 10 கிலோக்கு மேலே பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் இது எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஆழ்கடலில் தான் இந்த மாதிரி பெருசாக வரும் பாருங்கள். 10 கிலோக்கு மேலே இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம இப்போ இங்கேலாம் வர்றது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் கரையை வர்றதுலாம். இது வந்து நல்லா ரத்த கலரில் சிகப்பாக இருக்குது பாருங்கள். எப்படின்னு பாருங்கள், இது கடையில் பாருங்கள். அது வந்து உயிரோடு இருக்குது, அது நல்லாவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதோடைய கூந்தல் அசைவு எல்லாமே பாருங்கள். இதுக்கு முன்னே நீங்கள் இதை மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இப்போ பார்க்க போகிற மீன் வந்து இதை வந்து நம்ம பரலான்னு சொல்லுவோம். பரலான்னு வேறு மற்ற சைடெலாம் சொல்கிறாங்க. எங்கள் ஏரியா சைடு வந்து இது ஐனேசியான்னு சொல்லுவோம் இந்த மீனை. இது வந்து நல்லா கலர் மாறும், நிறைய கலரில் மாறும் கிட்டத்தட்ட ஒரு கடல் பச்சைவந்தி மாதிரியே கலர் மாறக்கூடியது. மஞ்சள் கலர் மாறும், சிவப்பு கலர் மாறும், அது அப்படியே பல கலர் கொடுக்கும் இது. அப்புறம் சட்டிக்கா கலர் மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே கருப்பு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த ஐனேசியா பாறைன்னு சொல்லுவாங்க. ஐனேசியா பாறை பரலான்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஏரியாவில் பரலான்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த மீன். இது வந்து தூண்டியில் தான் பிடிக்கப்பட்ட மீன். இந்த மீன்லாம் வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வைக்கிறதுக்கு, அந்த ஃபிஷ் ஃபிங்கருக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஹோட்டலுக்கு வந்து இந்த மீனை நிறைய ஆர்டர் எடுப்பாங்க. ஆனால் இதை வந்து நம்ம குழம்பு வச்சாலோ மற்ற மாதிரி வச்சாலோலாம் பெரிய லெவலில் டேஸ்ட்டு கொடுக்காது. ஆனால் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி தவால், அந்த கறியை மட்டும் தனியாக மீட்டு எடுத்து நல்லா மசாலா போட்டு தவாவில் போட்டு எடுத்தால் அந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இது எதுவுமே இல்லாமல் வச்சோம்னா, இப்போ சில மீன்கள்லாம் சும்மா சுட்டு தின்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சும்மா சுட்டு தின்னோம்னா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி சக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் சமைச்சா, விதவிதமாக சமைச்சா நல்லாயிருக்கும். இது வந்துக்கிட்டு கோலா மீன் சொல்லுவாங்க, மயில் கோலா அந்த மாதிரி. இது வந்து கொப்பரை கோலா. இதுலேயே மயில் தூவி மாதிரி ஒன்று பெருசாக வரும், அதை மயில் கோலான்னு சொல்லுவோம். இது வந்து தூவி இல்லாதனால இதை வந்து கொப்பரை கோலான்னு சொல்லுவோம். இதுவும் தூண்டியில் பிடிக்கப்பட்டது தான் பாருங்கள். எப்படின்னு தூண்டியில் பிடிச்சி அது அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்குது. இதுவும் அந்த ஹோட்டல் அந்த மாதிரி, இப்போ நான் சொன்னால அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கிறோம்ல, இப்போ ஒரு சில மீன்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த மீனை ஒப்பிட்டு அந்த மீன் அளவுக்கு வராது. ஆனால் இதை வந்து நல்லா முருக முருக சமைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்துக்கிட்டு அந்த நிறைய கட்லெட் சொல்கிறாங்க, மீன் கட்லெட் அந்த மாதிரி இது இப்படிலாம் போடுறதுக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான். ஆனால் மற்றபடி இப்போ சும்மா வஞ்சர மீனை உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அதை
சும்மா குழம்புல போட்டு வெறுசாக எடுத்துனாலும் சூப்பராக இருக்கும். எல்லாம் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். மஞ்சள் மீன், பாறை மீன், அப்படி எல்லா மீனையுமே, இப்போ கிழக்கா மீன், கடவுரால் மீன்லாம் சும்மா சமைச்சாலுமே அதை சும்மா சுட்டால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மீன்லாம் ஒரு சில மாதிரி சமைச்சா மட்டும் தான் நல்லாயிருக்கும். சரியாக செய்ய தெரியலைன்னா இந்த மீன் வந்து அவ்வளோவா யாருக்குமே டேஸ்ட்டு தெரியாது, திடீர்னு டேஸ்ட்டே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். பாருங்கள், இப்போ பார்த்த இந்த கோலா மீன், அப்புறம் அந்த பரலா மீன், அந்த ஐனேசியா, அப்புறம் வந்து அந்த பெரிய கனவா, அப்புறம் நம்ம பார்த்த டால்பின், இதெல்லாமே அதிகம் ஆழ்கடலில் நிறையா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.